அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இது டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல். உங்களுக்காக வார ராசி பலன்கள். ஒவ்வொரு வாரமும் வார ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து இந்த வாரம் நமக்கு இப்படி தான் அப்படிங்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாரம் முழுவதும் எந்த சங்கடமும் இல்லாமல் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் எல்லா வகையிலுமே வெற்றி பெறுறதுக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டியாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால் இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது இந்த வாரம் 17/7/2022 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 1ஆம் தேதி. இன்றையிலேருந்து 23/7/2022 சனிக்கிழமை வரைக்கும் உள்ள வார பலன்களை பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும். முதல்ல இந்த வாரம் ஆரம்பிக்கிறது வந்து சதய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம். முடிகிறது வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் முடியுது. கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம். அப்போது இந்த சதய நட்சத்திரம் வந்து ஆரம்பத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் ராகுவோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆகையினால் எதை எடுத்தாலும் எல்லாருமே சரி, கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி மருத்துவ செலவுகளும் கொடுக்கும். நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்க தனுசு ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். குரு பகவான் வந்து 4ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் மீனத்தில். அப்போது குரு 4ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால சுகஸ்தானம் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே குரு வந்து எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த பாவகத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு வந்து போதிக்கக்கூடியவர். இப்போ ஒரு ஆசான் வந்து ஏதாவது ஒரு தவறான ஒரு சூழ்நிலையோ இல்லை தவறான ஒரு நடத்தையோ அங்கே இருந்தால் அதை கண்டிக்கிறாரு, அதுக்கு அட்வைஸ் பண்ணுவார். அப்போ அந்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கிறதுனால அந்த இடத்துல ஏதாவது சின்ன மன வருத்தங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. ஆகையினால இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்க்குறார். ராசிக்கு அதிபதி குரு 12ஆம் வீட்டை பார்க்குறதுனால விரயங்கள் குறைக்கப்படும். அதே மாறி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் 10ஆம் இடத்தை. அப்போது தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை, நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்தது கேது 11ல் இருக்கிறதுனால 3/6/11 பாவிகள் இருந்தால் ராஜயோகம் சொல்கிறாங்க. அப்போ அந்த ராஜயோகத்தையும் தரக்கூடியது. இருந்தாலும் கேதுவால் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விநாயகரை யமகண்ட நேரத்தில் சூடமேற்றி வழிபடுங்க, அந்த தடை தாமதங்கள் இருக்காது. உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தையும் இந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதே 11க்கு அதிபதி 7ல் இருக்கார். அப்போ நண்பர்களால் ஆதாயம் உண்டு, நண்பர்களால் லாபம் உண்டு, நண்பர்கள் வழியில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறதுனால குழந்தைகளால் சிறு விரயங்கள், மருத்துவ செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆகையினால தனுசு ராசிக்காரர்கள் அவங்களோட குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக, ஏன்னா காலுகையிலெலாம் அடிபடும், இரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ராகு செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுனால இரத்த காயங்கள், மருத்துவ செலவுகள் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆகையினால தனுசு ராசிக்காரர்கள் புத்திரஸ்தானத்தை, புத்திரர்களை, குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். முருகன் வழிபாடு பண்ணுங்கள், காளியம்மனை வழிபடுங்க. ராகுகால நேரத்தில் காளியை வழிபடுங்க, இந்த புத்திரஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வம், 5ஆம் இடம் வந்து குலதெய்வம். குலதெய்வத்துக்கு மிஞ்சிய தெய்வம் எதுவும் இல்லைங்குவாங்க. அது மாதிரி குலதெய்வத்தை நம்ம வணங்கும்போது புத்திரஸ்தானமும் சிறப்பாக இருக்கும். புத்திரர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் நெருக்கடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறது நல்லது.
கணவன் மனைவிக்குள்ள கணவன் சொல்கிறத மனைவியும் மனைவி சொல்கிறத கணவனும் கேட்பது மிகவும் சிறப்பு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல எந்த தவறும் இல்லை, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. எட்டாம் இடம் சிறப்பாக இருக்குது, அதனால் ஆயில் பங்கம், ஆயிலுக்கு எந்த விதமான கெடுபலனும் இல்லை, ஆயில் தீர்க்கம் உண்டு. ரெண்டாம் இடத்துல சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால வருமானம் உண்டு, ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம், சிறப்பான வருமானம் அமைகிறதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டு. ஆகையினால தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, பயப்பட தேவையில்லை. புத்திர பாக்கியம் புத்திரர்களை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. இப்போ நான் ஒவ்வொரு தெய்வமாக சொல்லிட்டு வரேன், எல்லா ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வம் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களால் கோயிலுக்கு போக முடியல, வழிபட முடியல அப்படின்னா காலையில் 4:30 6 எந்திரிச்சு உங்கள் வீட்டு சாமி மாடத்தில் ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு 5 உட்காருங்க. எல்லா வகையான ஆற்றல்களும், எல்லா வகையான எந்த தெய்வத்தை வேண்டுனாலும் அந்த தெய்வத்தோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, முழுமையாக கிடைக்கிறதுக்கு அந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். ஆகையினால 4:30 ஏந்திரிச்சு நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம், இல்லை மற்ற இடங்களில் போய் நீங்கள் பரிகாரம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு அந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ஆகையினால் நீங்கள் இது வந்து எல்லாருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயந்தான். கோயிலுக்கு போக முடியலன்னா நீங்கள் தாராளமாக 4:30 எழுந்திரிக்கலாம். 4:30 எழுந்திரிச்சு மூஞ்ச கழுவிட்டு வந்து உட்காந்து விளக்கேற்றி வச்சு தாராளமாக நீங்கள் வழிபடலாம். இல்லை நான் வந்து தனியாக இருக்கிறேன், வெளியில் ரூம் இருக்கேன்ட்ட வந்து சாமி மடம்லாம் இல்லை விளக்கேற்றலாம் முடியாது அப்படின்னா 4:30 6 எழுந்திரிச்சு உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காந்து தியானம் பண்ணுங்கள். சும்மா சாதாரணமாக உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கலாம், எது உங்களுக்கு விருப்பமான தெய்வமோ அதை நினச்சி கண்ணை மூடிட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா நாளும் சிறப்பான நாளாக இருக்கும். எல்லா நேரமும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஜெயிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம் அது. நான் ஜோதிடர், ஜோதிட வெளிச்சம் அர்ஜுன் பிரகாசம். உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னோடய தொலைபேசி எண், என்னோடய அலைபேசி எண் கீழே போட்டிருப்பாங்க, அந்த அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் அது, நீங்கள் அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் 17 17/7/2022 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 1 23/7/2022 சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம். இந்த ராசியில் சொல்லப்பட்ட, இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட விஷயங்களை உங்கள் வழிகாட்டியதலாக எடுத்துக்கிட்டு நான் சொன்னக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு அந்த நாட்களை நீங்கள் இனிமையான நாட்களாக மாற்றிக்கிட்டு எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் எல்லார்ட்டையும் அன்போடு மனதளவில் வந்து அன்பாக நடந்துக்கிட்டிங்கனாலே யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, எந்த நோய் நொடியும் இல்லை, எல்லா வகையிலுமே வெற்றி பெறலாம் என்று கூறிக்கொண்டு டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து அடையும். கண்டு கழித்து அடுத்த வாரமும் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான வழிகாட்டுதல்களை தர தயாராக இருக்கும். ஆக எங்களோட நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை, இந்த வார நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க, சர்க்கரை உள்ளவங்க இப்போ நாட்டில் நிறைய பெருகிட்டே இருக்காங்க. இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்காக ஒரு முக்கியமான ஒரு எண்ணெய் வந்து தயாரிச்சிருக்காங்க, இந்த டிஎஸ்பி ஹெர்பல். அந்த எண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் பாதத்தில் எரிச்சல் இருக்கும், குத்தல் இருக்கும், ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும், அதே மாதிரி அடிபட்டால் புண்ணு ஆறாது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த எண்ணெயை வந்து நீங்கள் கால் பாதத்தில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி, குத்தல், அதே மாதிரி மரத்து போகிறது இந்த விஷயங்கள் இருக்காது. இது இல்லாமல் மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, அதே மாதிரி முதுகு தண்டுவடத்தில் வலி, கை வலி, தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வலி, வீக்கம், இரத்தக்கட்டு, சுளுக்கு, இது எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடிய ஒரே எண்ணெய். அடுத்தது தீக்காயங்கள்,
இப்போ வண்டியில் போகிறோம், சைலன்ஸை சுட்டுடுது. இந்த ஆயில் இருந்ததுன்னா உடனே மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த எரிச்சல் இருக்காது, ஒரு மாதிரி அது உப்பி போய் அது புண்ணாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரியான விஷயங்களை இந்த எண்ணெய் வந்து தடுக்குது. இது வந்து 300 வருஷ பாரம்பரியம் இருக்குது, இதுக்கு 300 ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்குது. இந்த 300 ஆண்டுகள் பாரம்பரியத்துக்கு இது வந்து இப்போ தான் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த டிஎஸ்பி ஹெர்பல் கம்பெனிக்காரங்க செய்கிறாங்க. ஆகையினால இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க, உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க. இது டிஎஸ்பி ஹெர்பல் கம்பெனி, டிஎஸ்பி ஹெர்பல், டிஎஸ்பி வலி நிவாரணி. இதை வாங்கி பயன்படுத்துங்க, உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிங்க.